தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு துறையில் முற்பற்று தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பில்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நன்று. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ ஒவ்வொன்றா சுக்குநூறாக உடைய போது பாருங்களேன் இந்த காணொலியை பார்த்து. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேச தந்தை யார், தேச பிதா யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணை மூடி சட்டுன்னு என்ன சொல்வீங்க, மகாத்மா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் இப்போ வந்து மாற்று கருத்துக்கு உட்படுத்தப்படுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நிறைய இடத்துல கம்யூனலி சார்ஜ்டு ஏரியாஸில் பிரச்சனை இருக்குது இந்தியாவில். இந்த கம்யூனல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்குது இந்தியாவில். ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் சுத்தமாக ஆக மாட்டேங்குது இந்தியாவில் அப்படின்னு நீங்கள் பரவலாக கேட்டு வருவீங்க. ஆனால் அதுவும் இப்போ சுக்குநூறாக உடைய போகுது. என்னென்னு பாருங்களேன். ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட், ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட வீடியோஸ் வந்து யூகேலேருந்து சில ஆட்கள் பேசியிருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதம் பேசக்கூடிய பல பேர் கூட சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மோசமான அமைப்பு, இஸ்லாமியர்களுக்கு அகெயின்ஸ்டான அமைப்பு அப்படின்னு. ஆனால் பாருங்கள், ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எல்லாரையும் போய் சந்திக்கணும், எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து ஆர்எஸ்எஸோட சீஃப் மோகன் பாகவத் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அவுட்ரீச் ப்ரோக்ராமில் அனைத்து இந்திய இமாம்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த மத குருக்கள், ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷன், அதுவும் சாதாரண ஆர்கனைசேஷனில் கிடையாதுங்க. அதாவது இமாம்கள்லாம் இருக்கக்கூடிய உலகத்திலே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன், இது டெல்லியில் இருக்குது. அதோட தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா உமர் அஹ்மத், அவரை போய் திரு மோகன் பாகவத் அவர்கள் சந்திக்கிறார். ஆர்எஸ்எஸ் சீஃப் வந்துட்டு ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷனோட தலைவரை டெல்லியில் போய் சந்திக்கிறார். அவங்க பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. எதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 hour க்ளோஸ் டோர் மீட்டிங், அதில் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்னெல்லாம் விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து PFI நிறைய பேர் இந்தியா ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சில வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புலேருந்து ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வச்சதாக நமக்கு தகவல் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவதை, அப்புறமா ஜிஹாது, அப்புறம் காஃபிர், இப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த சைடில். அந்த சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துலேருந்து அச்சுறுத்தல்கள் வருது, இஸ்லாமியர்களுக்கு சில இடத்துல அச்சுறுத்தல் வருது. ஸோ அதெல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஆல் இண்டியா இமாம் ஆர்கனைசேஷன் அவங்க தரப்புலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சதாக நமக்கு தெரிய வருது. ஸோ அதுதான் ஆர்எஸ்எஸ் தரப்புலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்க தரப்புலேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எல்லாம் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு நடக்குது. காரணம் என்ன, யூகேயில் பிரச்சனை, யூகேயில் வந்துட்டு பயங்கரமான மிரட்டல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உலகத்தில் வாழும் பல இந்துக்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் பல பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அக்ராஸ் த கண்ட்ரி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கம்யூனலி சார்ஜ் என்வாயர்மெண்ட் இருக்கு. சோ இவர் போய் அந்த நேரத்தில் பேசணும் அப்படிங்கிறது ஒரு தேவையா கன்சிடர் பண்ணி தான் அவர் போய் பேசியிருக்காரு. அங்க என்ன நடந்திருக்கு பாருங்களே, வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் பாகவத் அவர்களை ராஷ்டிரபிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன், தேச தந்தை அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. யாரு, நம்மளோட ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷனோட தலைவர் உமர் அஹ்மத். ஸோ யார் இந்த உமர் அஹ்மத், அவரோட கமெண்ட்ஸ் ஏன் இந்த நேரத்தில் முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா மோகன் பாகவத், மோகன்ஜி பாகவத் அவர்களை அவர் வந்து தேச தந்தை அப்படின்னு கூப்பிட்டுருந்தா, அதுவும் ஒரு இஸ்லாமிய தலைவர், உலக அளவில் இந்தியா அளவில் ஒரு பெரிய ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த இமாம்களோட ஒரு தலைவராக இருக்கார் உமர் அஹ்மத். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை என்ன கூப்பிட்டுருக்காரு, தேச தந்தைன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ நம்ம அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் இல்லை. ஸோ அவரோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் அஹ்மத் இலியாசி. இவர் வந்துட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய கஸ்தூர்பா காந்தி மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்கோட ஹெட்டாக இருக்கார். அதே மாதிரி ஆல் இண்டியா இமாம் ஆர்கனைசேஷனோடையும் சீஃபாக இருக்கார். உலகத்திலே பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க வெப்சைட்டில். இவரோட மெயினான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்லிணக்கம் இருக்கணும், எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முயற்சியை காலங்காலமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த உமர் அஹ்மத் இலியாசி. அது மட்டும் இல்லாமல் வெறும் ஹிந்து மத ஆட்கள் மட்டும் இல்லை, சீக்கு, அப்புறமா வந்து கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் ஹிந்துஸு, எல்லார் கூடயுமே எல்லா தலைவர்கள் கூடயுமே உட்காந்து வந்து அவர் டயஸை ஷேர் பண்ணுறாரு, கருத்துக்களை வந்து பரிமாறுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி வந்து நரேந்திர மோடி அவர்கள் கூடயும் அவர் வந்துட்டு டயஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டி தான். பஞ்சாபில் இருக்கக்கூடிய தேஷ் பகத் விஸ்வவித்யாலய் அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி வந்து இவருக்கு ரீசெண்டாக டாக்டரேட் பட்டம்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான மத தலைவர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோகன் பாகவத், ஆர்எஸ்எஸ் ஓட சீஃப் மோகன் பாகவத் வந்து தேச பிதா, தேச தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மீட்டிங் நிறைய டைமில் அந்த மாஸ்க்கு போகிறாரு, மாஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கூட எல்லாம் உரையாடல் பண்ணுறாரு, அவங்க கூட பேசுகிறாரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரிவினைவாதமோட அடிப்படை என்ன, நீ வேறு நான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பல க்ரைட்டீரியா சொல்லிட்டு நீ வேறு நான் வேறு, நம்ம ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரிவினைவாதமோட அடிப்படை. ஆனால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாரோட டிஎன்ஏவும் சேம் தான் அப்படின்னு திரு மோகன்ஜி பாகவத் அவர்கள் கான்ஸ்டண்ட்டாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க எல்லாரும் என்ன சொல்றானா சார் இந்தியால இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரே DNA தான் எந்த மாற்று கருத்துமே இல்ல எல்லாரும் ஒரே DNA தான் அப்படினு சொல்லும்போது நிறைய பேர் சொல்றாங்க இல்லங்க அது தவறான விஷயம்னு சோ இந்த பர்టిక్యులர் கேஸ்ல இவர் ராஷ்ட்ரபிதா ஏன் சொல்றாருன்னா ஒரு பத்திரிகை நிருபர் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க சார் இந்த மாதிரி மோகன் பாகவத் அவர்கள் இப்படி சொல்லி இருக்காரு அதாவது மோகன் பாகவத் என்ன சொல்லி இருக்கானா எல்லாரும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் அவங்க எல்லாம் எந்த வேறுபாடும் இல்ல எல்லாரோட DNA ஒண்ணு தான் அப்படினு கேக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ஆமாங்க ராஷ்ட்ரபிதாவே சொல்லி இருக்கானா அது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு சோ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படினு பாத்தீங்கன்னா எந்தவித பிரிவினைக்கும் ஒரு அடிப்படை இங்கே கிடையாது பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஆட்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா DNA சயின்டிஃபிக்கா நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் அந்த பிரிவினைவாதத்துக்கு எந்தவிதமான அடிப்படையும் கிடையாதுன்னு முஸ்லிம் தலைவர்களும் ஒத்துக்கறாங்க RSS சீஃபும் அதை வந்து கான்ஸ்டன்ட்டா ஹைலைட் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி விஷயங்கள் RSS சீஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய தப்பான எண்ணங்கள் நீங்களே தமிழ்நாட்டிலே பாத்துப்பீங்க பல பேர் என்ன சொல்றானா RSS காரணா அவங்கலாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்கள் பா அவங்க வந்து மதவெறி பிடிச்ச ஆட்கள் அப்படினு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க தவறான விஷயம் இன்டெலெக்சுவல்ஸ் கிட்ட போய் மீட் பண்றது ரொம்பவே முக்கியமானது சோ இது முதல் தடவை கிடையாதுங்க இந்த மாதிரி பல முஸ்லிம் இன்டெலெக்சுவல்ஸ் ரொம்ப தேசத்துல முக்கியமான பணி புரியக்கூடிய ஆட்கள் முக்கியமான பொசிஷன் ஆக்குபை பண்ண ஆட்கள் அவங்களே எல்லாம் இவர் போய் பாத்துட்டார் உதாரணத்துக்கு ஃபார்மர் டெல்லியோட லெஃப்டினன்ட் கவர்னர் நஜீப் ஜங்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட ஒரு மீட்டிங் இருந்தது அதே மாதிரி Chief Election Commission இதுக்கு முன்னாடி ஃபார்மர் Chief Election Commissioner நம்மளோட S.Y. குரேஷி அவர்கள் அவர் கூடயுமே இவருக்கு ஒரு மீட்டிங் இருந்தது அலிகர் முஸ்லிம் யுனிவர்சிட்டியோட ஹெட்டா இருந்தாரு ஜமீருதீன் ஷா அவங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி ஹிந்துவிசத்துல இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி மேலே எல்லாரும் ஒண்ணா தான் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம கேட்கணும் ஏதாவது கருத்து வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை பேசி தீர்த்துக்கணும் அப்படிங்கற ஒரு இம்பெட்டஸ் கிடைக்கும் இப்போ இந்த இஷ்யூலயுமே பாத்தீங்க அப்படினா ரீசன்ட்டா இந்த Gyanvapi மாஸ்க் அப்படிங்கற ஒரு மாஸ்க் அது மாஸ்க் கிடையாது அங்க வorshiping ரைட்ஸ் ஹிந்துஸ்க்கும் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிச்சு சோ அது ஒரு பெரிய பிரச்சனையா போய் முடிய கூடாது அப்படினு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படினா இந்த முஸ்லிம் கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த இந்து தலைவர்களும் சரி RSS போன்ற நிர்வனத்தோட தலைவரும் சரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போய் டிஸ்கஸ் பண்ணதாக நமக்கு தெரிய வருது சோ கம்யூனிட்டி சார்ஜ் என்வைரன்மென்ட்டை எப்படி டிஃப்யூஸ் பண்றது அப்படினா தலைவர்கள் கூட பேசணும் அதற்குண்டான எல்லா முயற்சியும் இங்க எடுக்கப்படுது அது மட்டும் இல்லாம மோகன் பாகவத் அவர்கள் என்ன சொல்றானா சார் Country progress ஆகணும் இந்த country வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போணும் அப்படினு பாத்தீங்கன்னா இடையில உள்ள பிரச்சனை இருக்க கூடாது உள்ள பிரச்சனை இருந்துச்சுனா யாருமே இன்வெஸ்ட்மென்ட்க்கு வர மாட்டாங்க business பாதிக்கப்படும் ஒரு ஒரு பயம் கலந்த அட்மாஸ்பியர் இருக்கும் யாருமே கிரியேட்டிவா இருக்க மாட்டாங்க சோ கம்யூனிட்டியும் சரி நாடும் சரி progress பண்ணனும் அப்படினா இந்த பீஸ் ரொம்ப முக்கியம் அதற்குண்டான முயற்சியை தான் திரு மோகன் பாகவத் அவர்கள் எடுத்திருக்காரு இது முதல் தடவை கிடையாதுங்க செப்டம்பர் 2019 வாக்கிலே இந்த ஜமாயத் உலமாய் ஹிந்தோட தலைவர் அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மௌலானா சையத் அர்ஷத் மதானி அப்படிங்கறவர் இந்த RSS ஆபீஸ் நேஷனல் கேபிட்டல் இருக்கக்கூடிய அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய RSS ஆபீஸ்ல வந்து மீட் பண்றாங்க அவங்களும் இந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க சோ முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்படுது இப்போ இந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் மெசேஜ் கீழ சென்ட் அவுட் ஆகுதுங்க ஆனா பாருங்க எல்லாரும் இத ஒத்துக்கறாங்களா எல்லா தலைவர்களும் முஸ்லிம் லீடர்ஸ் மற்ற தலைவர்கள் இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாம் இத ஒத்துக்கறாங்க அப்படினா கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு AIMIM ஓட தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அசாதுதீன் ஓவைசி அவர்களை நீங்க பாத்திருப்பீங்க அவங்க AIMIM கட்சியோட தலைவர் அவர் என்ன சொல்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா சார் கிரவுண்ட் ரியாலிட்டி வேற சார் இவங்க வந்து இன்டெலெக்சுவல்ஸ் அதாவது இந்த இமாம்களோட தலைவர் அவர் வந்து RSS சீஃப் மீட் பண்றதெல்லாம் மேட்டர் கிடையாது கிரவுண்ட்ல ரியாலிட்டி வேறங்க நீங்க வந்து இவங்க வந்து ரொம்ப knowledgeable நினைச்சுக்கறாங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படி நினைச்சுக்கறாங்க ஆனா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற இது வந்துட்டு அவங்க சொல்றாங்க இப்போ இமாமோட தலைவர் சொல்றானா அது அவங்களோட ரைட் அதான் அது என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க ஆனா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சங்கிகளோட ஐடியாலஜி என்ன அவங்களோட கருத்து என்ன அப்படினு சொல்லி மக்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் சொன்னதனால எந்த விதமான மாற்றமும் வர போறது இல்ல அப்படினு அவர் சொல்றாரு சோ இதே மாதிரி BSP சீஃப் முன்னாள் Chief Minister of UP மாயாவதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சரி சார் மோகன் பாகவத்ஜி அங்க போய்ட்டாங்க போய் மீட் பண்ணாங்க ராஷ்ட்ரபிதா அப்படினு சொன்னாங்க இதனால பாஜாகா பண்ணக்கூடிய விஷயங்கள் இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் மாத்திப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க காரணம் என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா யூபில வந்து இந்த மத்ராசாஸ் பிரைவேட் மத்ராசாஸ்லயும் மூக்க நுழைக்கறாங்க கவர்மெண்டோட எய்ட் கிடைக்கக்கூடிய மத்ராசாஸ்லயும் அவங்க மூக்க நுழைக்கறாங்க அப்புறம் பிரைவேட் ஸ்பேसेसல ஓபன் ஸ்பேसेसல இவங்க தொழுகை பண்றதுலயும் பிரச்சனை பண்றாங்க அதெல்லாம் மாத்திப்பாங்களா அப்படினு கேக்குறாங்க சோ இது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பொலிட்டிகல் ஸ்டாண்ட்ஸ்க்கு வேண்டி அவங்க பேசுறாங்க காரணம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு யோகி ஆதித்யநாத்தோட சர்க்கார் வந்துட்டு ஏதாவது In the Mari fringe elements, extremist elements, அவங்க property அப்படியே destroy பண்ணி இன்னொரு தடவை அவங்க பண்றதுக்கு யோசிக்காத அளவுக்கு ஒரு deterrent factor வச்சிருக்காங்க. So அந்த மாதிரி stringent action வந்து சில ஆட்களுக்கு பயம் உண்டாக்கும். ஆனா சாதாரண இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு தேசத்ரோஹ ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடாத ஆட்களுக்கெல்லாம் அது ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கறத பாஜக காரங்களோட ஸ்டாண்டா இருக்கு. So RSS chief மோகன் பாகவத் ஜி அவர்களோட இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அது தேசம் எங்கும் பேசப்படுது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய RSP மீடியா of course அத பத்தி பேசாது. ராஷ்டிரபிதா இல்ல ராஷ்டிர ரிஷி அப்படிங்கற அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு இஸ்லாமிய தலைவர்னால. அதெல்லாம் வந்து இங்க பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்கள பத்தி பேசினாலும் இங்க இருக்கக்கூடிய அவங்களோட மாஸ்டர்ஸ் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ஒரு ரெஸ்பான்சிபிள் ரிப்போர்ட்டிங் தேவைங்க. ஏன்னா ஒரு கம்யூனலி சார்ஜ்டு என்வாயர்மெண்ட் பல இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல இஸ்லாமியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஏன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 106 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. எதுக்கு? தமிழ்நாட்டில இருந்து 10 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, மகாராஷ்டிரால இருந்து 20 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, கர்நாடகால இருந்து 22 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த PFI சார்ந்த ஆட்கள். எதுக்கு இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதுவும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அரெஸ்ட் பண்ணிருக்கு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு டெரர் ஃபண்டிங்ல ஈடுபட்டிருக்காங்க, இல்லைன்னா டெரர் ரெக்ரூட்மெண்ட்ல ஈடுபட்டிருக்காங்க. தீவிரவாத இயக்கங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அல்கேதா, ISS, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் தீவிரவாத இயக்கங்கள்ல ஆள் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு காசு கொடுக்கறதுல உதவி பண்ணிருக்காங்க, ஆட்களை தேடுறதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது டெரரிசம் ரிலேட்டட் விஷயத்துல இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க எல்லாம் கைது பண்றாங்க. ஸோ PFI பல இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணுது. தமிழ்நாட்டில் பல இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கேரளாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பந்த் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே NIA வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கு. NIA எந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு கோ ஹெட் கொடுத்துருக்காரு. அமித்ஷா அவர்கள் கோ ஹெட் கொடுத்ததுனால இங்கே தமிழ்நாடு DGPக்கே இந்த ஆப்ரேஷன்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஸோ ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கோஆர்டினேட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு டிட்டரண்ட் மெசேஜாக இருக்குது. ஆனால் இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ பல இடத்துல இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்துட்டு சைமல்டேனியஸ் ஈவெண்ட்ஸ். கோயம்புத்தூரில் வந்துட்டு BJP ஆஃபீஸில் பெட்ரோல் குண்டு வீசப்படுது, ப்ரைவேட் இடத்துலையும் ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்படுது. ஸோ என்வாயர்மெண்ட் கொஞ்சம் மோசமாக இருக்குது. லா அண்ட் ஆர்டரை வந்து பார்த்துக்கிறதுக்கு வேண்டி நம்மளோட DGPயும் சரி நம்மளோட தமிழக போலீஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கலாம். ஸோ பாருங்கள், திமுக வந்து நிறைய அரெஸ்ட் பண்ணுது. எங்கே? கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணுது. கோயம்புத்தூரில் ஆராசா பேச்சை கண்டித்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, அங்கே அரெஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PFI பல இடத்துல போராடுறாங்க. பாஜக அலுவலகத்தில் இந்த பெட்ரோல் குண்டு வீசப்படுது. ஸோ லா அண்ட் ஆர்டரை இந்த நேரத்தில் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தே ஆக வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி ராகுல் காந்தி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, மதவாதம் பயங்கரவாதம் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை எதிர்த்து நம்ம போராட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சார், உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க? இந்த மாதிரி நடக்குது, இது வந்து ட்ரக்கோனியன் அரெஸ்டா, கரெக்டான அரெஸ்டா, தேச பாதுகாப்புக்கு நல்ல நல்ல விஷயமா, இல்லை வந்து வேணும்ட்டே இதை பண்றாங்களா அப்படிங்கிற கருத்தை சொல்லாம அவர் பொத்தாம் பொதுவாக என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை வந்து நம்ம எதிர்த்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது RSSக்கு இன்னொரு விக்டரி கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாடோட ஹைகோர்ட் இருக்கு பார்த்தீங்களா, மாண்புமிகு உயர் நீதிமன்றம், அதோட நீதியரசர் இளந்தரியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சுதந்திரம் கிடச்சி 75வது வருஷத்துக்கு நாங்கள் ஊர்வலம் போகலாம் அப்படின்னு RSS வந்து ஒரு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஹோம் செக்ரட்டரிக்கும் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மற்ற அதிகாரிகளும் கேட்டிருக்காங்க. எந்த விதமான ஒரு பர்மிஷனும் கொடுக்கப்படாதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்தை அணுகிறாங்க. நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னா இரு தரப்பையும் வச்சு கேட்டிருக்கு, நீங்கள் ஏன் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா, சார் இவங்க எந்த ஊரில் போகிறாங்க எந்த டைமில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான விஷயத்த சொல்ல சார், ஆகையினால தான் நாங்கள் கொடுக்க விரும்பலை, ஏன்னா இது வந்துட்டு ஏதாவது கம்யூனல் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா நீதியரசர் என்ன சொல்கிறாங்கன்னா 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுக்கணும், உங்களோட நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை RSS சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. ஆனால் பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி அவங்க வந்து இந்த ரேலியை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எந்த விஷயம் தமிழ்நாட்டில் RSSக்கு ஒரு பெரிய விக்டரியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறலாம் மாற்று கருத்தே இல்லை. பதிவு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இவர் தேசத்தந்தையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கு அவரே சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச தகவல் படி அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் தேசத்தாயின் மகன்கள் தான், அதுதான் முக்கியம், எல்லாருமே பிரதான சேவக்காக தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் ரெண்டு பேரோட பெருந்தன்மையும் இங்கே பாராட்டி ஆக வேண்டும். அந்த இமாம் ஆல் இண்டியா இமாம் ஆர்கனைசேஷனோட தலைவர் உமர் அஹமத் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜியை கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் யோசிப்பாங்க. தலைவர்கள்லாம் இப்படி தான் பேசுறாங்க, நாமளும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மோகன் பாகவத் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த யூனிட்டியோட மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எல்லாருமே ஒரே டிஎன்ஏ தான், எதுக்கு வித்தியாசம், ஆல் ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவர் எல்லா இடத்துலையுமே இப்போ மட்டும் இல்லை கான்ஸ்டன்ட்டாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவினைவாதம்லாம் கூடவே கூடாது, என்னதான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு, மதங்கிறது வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வெளியே வந்து ஒரு தேச வளர்ச்சிக்கு வேண்டி பாடு பண்ணோம் அப்படிங்கிற மெசேஜை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்எஸ்எஸ்க்கு இது ஒரு இமேஜ் மேக் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் மேக் ஓவர்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களோட உண்மையான கருத்துக்கள், உண்மையான அந்த சித்தாந்தங்கள் இப்போ தான் மெல்ல மெல்ல வெளியே வந்து சேருது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த ஒருங்கிணைப்பாடு தேசமேகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்ஹிந்த்.